வணக்கம். ஓகே, பாருங்கள், மெத்து மெத்துன்னு டன்லோப் மெத்த மாதிரி இருக்கிற இந்த ஸ்பாஞ்ச் பட்டர் கேக்கை எப்படி செய்கிறதுன்னு ரொம்ப சிம்பிளாக சொல்லித்தரப்போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நான் இன்றைக்கி 8 இன்ச்சு பேன் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட 8 இன்ச்சு பேன் இருந்தால் ஜஸ்ட் நைஸ் ஃபார் திஸ் மெஷர்மெண்ட். அப்படி இல்லைன்னா 7 இன்ச்சு இருந்துச்சுன்னா 7 இன்ச்சு கூட ஓகே தான். அது கொஞ்சம் நிறையா உப்பி மேலே வர வரைக்கும் இருக்கும். ஓகே, மற்றபடி 8 இன்ச்சு ஜஸ்ட் நைஸ். இதே சைஸுக்கு பேச்மென்ட் பேப்பரை, பேக்கிங் பேப்பரை அழகாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து கேக்கிலேருந்து நம்ம எடுக்கும்போது எங்கேயும் கேக்கோட இது வந்து ஒட்டி அந்த பேப்பரில் போகாமல் இருக்கும். இன்றைக்கி ஹேண்ட் மிக்சர் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு கோதுமை மாவு. இந்த கோதுமை மாவை நம்ம 3-4 தடவை சலித்து எடுக்கணும். ஓகே, நான் இது கூட வந்து பேக்கிங் பவுடரையும் கலந்து வச்சுக்கிறேன். ஏன்னா அதோட சேர்த்து தான் வந்து அப்புறமேலே நான் சலிக்க போகிறேன். ஓகே, நெக்ஸ்ட் ஐட்டம். ஓகே, 4 A-size முட்டை யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் கேஸ்டர் சுகரும் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது நம்ம மாவை 4 தடவை நல்லா சலித்து எடுத்துக்குவோம். அப்போ தான் இது வந்து நல்லா உப்பி வரும். பட்டர் கேக்னாலே நம்ம சலிக்கணும். நல்லா சலித்தா தான் அந்த மாவு வந்து லேசாக இருக்கும். அப்போ தான் அது வந்து நல்லா கும்பாங்க ஆகும். ஸோ 1 தடவைக்கு 4 தடவை மாற்றி சலித்து எடுத்துக்குவோம். இந்த பட்டரை தாங்க நான் எப்பவுமே சொல்லுவேன், SCS பட்டர். பட்டர்லேயே நம்பர் 1 விலை கூட உள்ள பட்டர். பட்டர் கேக்னாலும் மார்பிள் கேக்கு நீங்கள் செஞ்சாலும் இந்த பட்டரை நீங்கள் யூஸ் பண்ணி செஞ்சீங்கன்னா அந்த கேக்கோட லெவலே வேறு லெவலில் இருக்கும். அதோட வாசனையும் அரோமாவும் வீடு ஃபுல்லாகவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்ககிட்ட ஸ்டேண்ட் மிக்சர் இருந்துச்சுன்னா அதில் ஆக குறைவான லோ ஸ்பீடில் வச்சு இது வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஏன்னா ஹேண்ட் மிக்சர்னால இது ஆக குறைவானது தான் இருந்தாலும் இது ரொம்ப வேகமாகவே பீட் பண்ணுது. இது வந்து ஸ்பாஞ்ச் கேக் வந்து எவ்வளோ ஸ்லோவாக நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விடுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அது வந்து பெருசாகி வரும். இப்போ வந்து 4 முட்டையை வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிறது வேண்டியது ரொம்ப அவசியம். நீங்கள் செய்கிறதுக்கு முன்னுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னுக்கே எடுத்து வெளியே வச்சுட்டு முட்டையை அதுக்கப்புறம் நீங்கள் கேக் செய்ய ஆரம்பிங்க. இந்த சமயத்தில் அவனை வந்து 180 டிகிரியில் 10 நிமிஷத்துக்கு ப்ரீஹீட் பண்ணிடுங்க. ஓகேவா, அதை மறந்துடாதீங்க. இதை வந்து நீங்கள் அந்த பட்டரோட கலரை மாறுற வரைக்கும் வந்து நீங்கள் பீட் பண்ணுங்கள். அப்படியே ரொம்ப நேரம் பீட் பண்ணிங்கனாலும் பட்டர் வந்து மேலே ஏறாது, கேக் வந்து மேலே ஏறாது. ரொம்ப நேரம் பீட் பண்ணாதீங்க, எல்லாம் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் பீட் பண்ணாலே போதும். ஸோ இந்த மாதிரி ஒரு பேல் கலரில் வந்தோடனே ஃப்ளாஃபியாக ஆனோடனே நம்ம 1 முட்டையை தனியாக ஒரு போலில் உடச்சி ஊற்றிட்டு அது நல்ல முட்டையானு செக் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் உங்களோட பட்டரில் அந்த கேக் பட்டரில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படியே 4 முட்டையை உடச்சி ஒன்றா ஊற்றினீங்கன்னா எல்லாமே வீணாக போயிடும். ஞாபகம் வச்சுக்கோங்க, அவசரத்தில் எதை நம்ம அவசரமாக செய்யணுமோ அதை மட்டும்தான் நம்ம அவசரமாக செய்ய முடியும். இந்த மாதிரி விஷயத்தில் முட்டையை நீங்கள் ஒன்று 4 முட்டையை நீங்கள் தனியாக ஒரு போலில் உடச்சி வச்சுட்டு ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் நார்மலாக கேக் செய்யும்போது ஒவ்வொரு முட்டையுமா நீங்கள் உடச்சி போலில் ஊற்றிட்டு ஆட் பண்ணால் தான் நமக்கு அது சேஃப். இன்னொன்று, பட்டர் கேக்காக இருந்தாலும் சரி மார்பிள் கேக்காக இருந்தாலும் சரி வெண்ணிலா எசன்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணும்போது ஹேண்ட் மிக்சரை யூஸ் பண்ணி பீட் பண்ணாதீங்க. அதுவும் ஒரு காரணம் பட்டர் கேக் வந்து மேலே எலும்பி வராததுக்கு. ஓகே, ஸோ நம்ம வந்து முட்டையை மட்டும்தான் அடிக்கணும். முட்டை, சீனி,
பட்டர் இது மட்டும்தான் நம்ம, அதுவும் ரொம்ப நேரத்துக்கு அடிக்கக்கூடாது. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு வெனிலா எசன்ஸ் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் 1 teaspoon வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் நார்மலி வந்து அந்த மேலே இருக்கிற மூடியில் தான் வந்து போட்டுக்குவேன், ஒரு மூடி ஆட் பண்ணிக்குவேன். அந்த மாதிரி நீங்களும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு பீட் பண்ணிடாதீங்க, அந்த ஸ்பேட்டுலா யூஸ் பண்ணியே மிக்ஸ் பண்ணி விடுங்க. 4 முட்டையும் ஆட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம அந்த ஹேண்ட் மிக்சரை கழட்டிட்டு அதில் உள்ளதையும் இது உள்ளக்கே எடுத்துகிட்டு இப்போ நம்ம வெறும் ஸ்பைடலா மட்டுமே யூஸ் பண்ணி நம்ம அந்த மாவையும் வெனிலா எசன்ஸையும் வந்து நம்ம சேர்த்து கிளற போகிறோம். கூடவே வந்து 4 டேபிள் ஸ்பூன் ரூம் டெம்பரேச்சரில் உள்ள மில்க். வீட்டில் நீங்கள் வந்து பாலை கலக்குனீங்கன்னா அது வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு மாறுற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதுக்குள்ளே 4 ஸ்பூன் வந்து மாற்றி மாவு பாலுன்னு ஆட் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து கலந்து விட்டுக்கலாம். ஸ்டேண்ட் மிக்சர் இருக்கிறவங்க லோ ஸ்பீடில் வச்சுட்டு, ஆக லோ ஸ்பீடு, நான் வந்து ஸ்டேண்ட் மிக்சர் யூஸ் பண்ணதில்லை எனக்கு தெரியாது, ஆக லோ ஸ்பீடில் வச்சுட்டு மாவு பாலுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப நேரம் வந்து பீட் பண்ணிடாதீங்க. உங்களுக்காக நான் எதுவுமே ஸ்கிப் பண்ணாமல் நான் வந்து தெளிவாகவே போடுறேன். ஏன்னா கண்டிப்பாக நீங்கள் இது வந்து தீபாவளி டைமில் ட்ரை பண்ணுவீங்க. அதுக்காகவே நான் எந்த ஸ்டெப்பையுமே வந்து ஸ்கிப் பண்ணலை. முட்டை வந்து 4 தான் போட்டேன், ஏன்னா அது ரொம்ப நேரம் ரெக்கார்டிங் எடுக்கக்கூடாதுன்னு அதை நான் கட் பண்ணியிருக்கேன். 4 முட்டையை கட்டாயமாக போடுங்க. இன்னொன்று, என்னோட ப்ரௌனி கேக்கு ஃப்ரூட் கேக்கு, நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ரூட் கேக் ட்ரை பண்ணியிருக்கவே மாட்டீங்க. அந்த ஃப்ரூட் கேக்கையும் நீங்கள் வந்து தீபாவளி டைமில் கட்டாயமாக ட்ரை பண்ணுங்கள். என்னோடய கேக் ஃப்ரூட் கேக் வந்து எம்வேயில் வாங்கி சாப்பிட்ற கேக் ஒரு டேஸ்ட் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள். நான் வந்து அதை ஐகார்டில் கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன், அது வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த கேக்கு, இந்த பட்டர் கேக்கு, அந்த ப்ரௌனி கேக்கு, அண்ட் ஃப்ரூட் கேக், இதெல்லாம் வந்து நீங்கள் செஞ்சு விற்கிறதுனா கூட தெளிவாக நான் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து இதே மெத்தடை யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் தனியாக அது வந்து விற்க ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த டைமில் வந்து இந்த பிகேபி டைமில் வந்து நம்மளால் வெளியெலாம் போய் விற்க முடியல. ஸோ நம்ம தாமான் உள்ளுக்கே இருக்கிறவங்க நிறையா வாட்ஸ்அப் குரூப்லாம் வச்சுருப்பீங்க இல்லையா, ஸோ அந்த குரூப்லேயே நீங்கள் இந்த மாதிரி கேக்கில் மொதல் செஞ்சு பாருங்கள். அது உங்களுக்கு பழக பழக வந்துடும். ஒரு 2 கேக்கு 3 கேக்கிலலாம் நீங்கள் வந்து எக்ஸ்பர்ட் ஆயிடுவீங்க, அப்போ இதை நீங்கள் விற்க ஆரம்பிக்கலாம். ஸோ கேக் வந்து பட்டர் கேக் வந்து ஒரு 30 வெள்ளிக்கு விற்கலாம்னு நினைக்கிறேன். பட்டர் கேக் ஒரு 20-25 வெள்ளிக்கு விற்கலாம். ப்ரௌனி வந்து டிபெண்ட்ஸ், நீங்கள் என்ன டெக்கரேட் பண்ணுறீங்களோ மேலே அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் காஸ்ட்லாம் கணக்கு பண்ணி அதுவும் விற்கலாம். ஃப்ரூட் கேக் வந்து தாராளமாக 60-65 வெள்ளிக்கு விற்கலாம். டிபெண்ட்ஸ் நீங்கள் அதில் என்ன வந்து நட்ஸ் போடுறீங்க. ஆக்சுவலி என்னோடய ஃப்ரூட் கேக் வந்து நட்ஸ் இருக்காது, ரேசின்ஸும் செரிஸ் மட்டும்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் போய் அதை செக் பண்ணி பாருங்கள், தெளிவாக போட்டிருப்பேன். அது கூட நீங்கள் தீபாவளிக்கு ட்ரை பண்ணலாம். இது வந்து பட்டர் எடுத்த பேப்பரு. அந்த பேப்பரை நான் எப்போவுமே தூக்கி போட மாட்டேன். அதில் இருக்கிற கொஞ்சம் நஞ்சம் ஒட்டிக்கிட்டு இருக்கிற எல்லா பட்டரையுமே வந்து பேக்கிங் ட்ரேயில் வந்து தடவிட்டு இந்த மாதிரி பேக்கிங் பேப்பர் போட்டுருவேன். ஸோ எதுவுமே வேஸ்ட் பண்ணாதீங்க. எஸ்எஸ் பட்டர் வந்து பட்டர்லேயே விலை கூட உள்ள பட்டர் அது தான். ஸோ வேஸ்ட் மட்டும் பண்ணிடாதீங்க. இப்போது நீங்கள் இது பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா பட்டர் கப் யூஸ் பண்ணுங்கள். மற்றபடி இன்னும் கொஞ்சம் லோவாக போனீங்கன்னா டேஸ்ட்லெஸ் ஆயிரும், நல்லாவே இருக்காது. சீனி வந்து எனக்கு சரியாக இருந்துச்சு, நான் வந்து எப்போவுமே சீனி குறைச்சி தான் சாப்பிடுவேன். நீங்கள் அப்படி உங்களுக்கு சீனி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வேணும்னா ஒரு 20-30 கிராம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் ட்ரேக்கு மாற்றும் போதே உங்களுக்கு தெரியும் நம்ம பட்டர் வந்து எவ்வளோ ஒரு திக்காக இருக்குதுன்னு. இந்த மாதிரி இருந்தால் தான் வந்து நம்மளோட கேக் வந்து நல்லா கம்பங் பண்ணி பெருசாக மெத்த மாதிரி வரும்.
நீங்கள் வந்து ரொம்ப நேரம் பீட் பண்ணிட்டீங்கன்னா இந்த அந்த அப்படி நீங்கள் இந்த தட்டை தூக்கும் போதே உங்களுக்கு தெரியும் வெயிட்டாக இருக்கும். ஸோ இந்த வெயிட் வந்து காணாமல் போயிடும். இதனால தான் வந்து மாவை நான் வந்து ஆரம்பத்திலேயே 3-4 தடவை வந்து சலிக்க சொன்னேன். நம்ம எவ்வளோ சலித்தோமோ அது எவ்வளோ ஒரு லேசாக ஆகுதோ மாவு, அது வந்து ஃபைனல் ஸ்டேஜில் ரொம்ப திக்காகவும் பாரமாகவும் இருக்கும். ஓகே, நம்மளோட இந்த பேஸ்ட் வந்து ரொம்ப திக்காக இருக்கிறதுனால நீங்கள் என்ன மாதிரி ஆட்டினாலும் அது எல்லா மூளைக்கும் போகாது. நம்ம வந்து இப்போ ஒரு ஸ்டிக்கை யூஸ் பண்ணி, நான் வந்து எப்போவுமே இதெல்லாம் செய்கிற வேலை தான். ஸோ இந்த மாதிரி நீங்களும் செய்யுங்க, அப்போ தான் அது எல்லா இடத்துக்கும் போகும், உள்ளுக்குள்ள பபிள்ஸ் எல்லாம் வந்து காணாமல் போகும். ஓகே லேடிஸ், இப்போ வந்து இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிக் யூஸ் பண்ணி அங்கேயும் இங்கேயும் அனுப்பும்போது ரொம்ப சாஃப்டாக ஜென்டலாக ஹேண்டில் பண்ணுங்கள், இல்லைனா கீழே உள்ள பேப்பர் வந்து கிழியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபைனலாக இந்த மாதிரி ஸ்பெடுலா யூஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே அழகாக சமமாக்கி விட்டுருங்க, இல்லைனா அப்புறமேலே கேக்கு வந்து வரும்போது அதோடய சர்ஃபேஸ் வந்து அழகாக இருக்காது. இப்போது இதை 180 டிகிரியில் வச்சு 40-45 minutes, டிபெண்ட்ஸ் உங்களோட ஆவுனை பொறுத்து இருக்குது, மேலே வந்து ப்ரௌன் கலர் வர வரைக்கும் அழகாக இதை பேக் பண்ணி எடுக்கலாம். நடு ட்ரேயில் வச்சுருக்கேன். ஓகே, கேக்கு வெந்தோடனே கொண்டு போய் கையை அவசரத்தில் ஆர்வ கோளாரத்தில் கேக்கு மேலே வைக்காதீங்க, ஏன்னா வச்சோடனே மேலே உள்ள அந்த ஸ்கீன் வந்து அப்படி நம்ம கையில் ஒட்டிடும். ஸோ பொறுமையாக ஒரு 15-20 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். கேக்கு வந்துருச்சா இல்லையான்னு ஒரு ஸ்டிக்கை யூஸ் பண்ணி ஆக நடுவில் விட்டு எடுத்து பாருங்கள். அந்த ஸ்டிக்கில் கொஞ்சம் கூட பட்டர் வந்து ஒட்டலைன்னா, ஐ மீன் அந்த கேக் பட்டர் அந்த கேக் வந்து ஒட்டி வரலன்னா கேக் வந்து ஃபுல்லாக வெந்துருச்சுன்னு அர்த்தம். நான் எதிர்பார்த்த மாதிரியே ரொம்ப அழகான கலரில் வெந்து எனக்கு கிடச்சிருச்சு. இப்போது இது எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுவோம். இந்த கேக் வந்து 1 மணி நேரம் ஆயிடுச்சு பாருங்கள், மேலே எலும்பி வந்த கேக்கு கீழே போகவே இல்லை. ஸோ இதுதான் வந்து சரியான மெத்தட். மேலே ஒரு கேக் வந்து மேலே உப்பி வந்துட்டு ஒரு 1/2 மணி நேரத்தில் அப்படியே புஷ்ஷுன்னு உள்ளுக்கு போயிடும். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டீங்க, ஏதோ ஒரு தப்பு அதில் செஞ்சுருக்கீங்கன்னு அர்த்தம். இந்த கேக் பார்த்திங்கன்னா எவ்வளோ பெருசு எலும்பி வந்துச்சோ அவ்வளோ பெருசுக்கு அப்படியே இருக்குது. ஸோ அதனால தான் மாவை வந்து ஆரம்பத்தில் அத்தனை தடவை சலிச்சுட்டு அப்புறமேலே வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணுறதுல இருந்தே நம்ம வந்து ஸ்பெடுலா யூஸ் பண்ணி தான் வந்து இந்த பேட்டரை வந்து கலக்கணும். இப்படி தாங்க நம்ம வந்து அந்த பேக்கிங் பேப்பரை நீங்கள் விற்கிறீங்கன்னா, ஒரு கால் இதை விற்கிறீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து இந்த பேப்பரை விட்டு நம்ம அந்த பிளேட்டுக்கு வந்து மாற்றணும். ஸோ ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுங்கள், ஏன்னா மாவு அந்த கேக் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஓகே, இல்லை எங்கேயாச்சும் ஒரு இடத்துல நீங்கள் கொஞ்சம் லேசாக வேகமாக இழுத்துட்டாலும் அதை அந்த கேக் வந்து அந்த பேப்பரில் ஒட்டி வந்துடும். கேக்கை அழகாக கட் பண்ணிவிட்டு ஒரு தேஓ நிப்பீஸோட இந்த கேக்கை ஒரு ஈவினிங் டைமில் சாப்பிட்டோம்னா செம்மையாக சூப்பராக இருக்குங்க. இப்போது எனக்கு இருக்கிற இந்த சளி காய்ச்சலில் எனக்கு இப்போ இந்த கேக்கு தேனாமிரதமாக இருக்குது, கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இதை வந்து இதே மெத்தடில் யூஸ் பண்ணி நீங்கள் செஞ்சு நீங்கள் பிஸ்னஸாகவும் இதை வந்து விற்கலாம். எதுவும் உங்களுக்கு சந்தேகம் வந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக என்னோடய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஈச் அண்ட் எவ்ரி ஒன் வந்து நான் ரிப்ளை பண்ணுறேன். கூடவே இந்த இதிலிருந்து என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் என்னோட ஃபேஸ்புக் ஐடியும் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் அங்கேயும் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அப்படி இந்த கேக்கு ஏதாவது நீங்கள் செஞ்சுருந்தீங்கன்னா எனக்கு உங்கள் பிக்சரை வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்கள். லேடிஸ், இதோட முடியுது இந்த வீடியோ. உங்கள் கிட்டேருந்து பிரிய மனமே இல்லாமல் பிரிஞ்சு போகிறேன், கண்டிப்பாக எனக்கு உங்கள் ஃபுல் சப்போர்ட் கொடுங்க.
முடிஞ்ச அளவுக்கு வர அட்வர்டைஸ்மெண்ட்டை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் எனக்கும் அதில் ஒன்று ரெண்டு நான் ஆதாயம் பார்க்க முடியும். ப்ளீஸ் முடிஞ்ச அளவுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ இதோட முடியுது. மீண்டும் உங்களை நாளை சந்திக்கிறேன். பை பாய்.